இலங்கையில் ஏற்பட்டிருந்த அரசியல் குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை என இந்திய ஊடகமான தினமணி தனது ஆசிரியர் தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது. அந்த செய்தியில் தொடர்ந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, ரணில் விக்ரமசிங்கே அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவால் 50 நாள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் பிரதமராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறார். அதிபர் மைத்ரிபால சிறிசேனவின் உத்தரவுகள் அரசியல் சாசனத்திற்கு முரணானவை என்றும் இலங்கை உச்சநீதிமன்றம் தெளிவாக தெரிவித்துவிட்டதன் பின்னணியில் வேறு வழியில்லாமல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரணில் விக்ரமசிங்கவை அவர் மீண்டும் பிரதமராக நியமித்திருக்கிறார். கடந்த ஓராண்டாகவே அதிபர் மைத்ரிபால சிறிசேனவுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலேயான உறவு சுமூகமாக இருக்கவில்லை. இலங்கையில் கடந்த ஜனவரி 15 அதிபர் தேர்தலுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு இடையில் மட்டுமல்ல ஸ்ரீசேனவின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்தன. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைத்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஆட்சி அமைத்தன என்றாலும் கூட இரண்டு கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. உள்ளாட்சி தேர்தலில் இரண்டு கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட்டன. அதன் விளைவாக முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் பிரிவு பெரும் வெற்றியை அடைந்தது. அதிபர் சிறிசேனவின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அளித்து வந்த ஆதரவை விலக்கிக் கொண்டது. ஆனால் ஆட்சி கவிழும் என்று எதிர்பார்த்த அதிபரின் எண்ணம் பொய்த்தது. முதலே ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் பதவியில் இருந்து அகற்றுவதில் தீவிரம் காட்டத் தொடங்கினார் அதிபர் சிறிசேன. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அதிபர் ராஜபக்சேவுக்கு எதிராக துணிந்து போர்க்குடி தூக்கினார் அவரது அமைச்சரவையில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த மைத்ரிபால சிறிசேன. அதிபர் ராஜபக்சேவை எதிர்த்து கடந்த 2015 நடந்த அதிபர் தேர்தலில் அனைத்து எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற்றபோது அவர் இலங்கை அரசியலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடனான தலைவராக உயர்ந்தார். இவையெல்லாம் இப்போது பழங்கதியாகிவிட்டிருக்கிறது. கடந்த அதிபர் தேர்தலுக்கு பிறகு மக்களுக்கு வாக்குறுதி அளித்தது போலவே இலங்கை அரசியல் சாசனத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சியின் முறைக்கு அதிபர் சிறிசேன முற்றுப்புள்ளி வைத்தார். என்றாலும் கூட அதிபரான பிறகு தனது அதிகாரம் கை நழுவி போவதை அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்பதைத்தான் அவரது நடவடிக்கைகள் எடுத்துரைக்கின்றன. அதன் வெளிப்பாடுதான் தற்போது அவர் எடுத்து முடிவுகள் செயல்படுத்தும் முறைகளும். ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து அமைத்த தேசிய ஐக்கிய அரசு கொண்டு வந்த அரசியல் சாசன திருத்தங்களின் அடிப்படையில் இலங்கை உச்சநீதிமன்றம் இப்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதிபர் ஸ்ரீசேனா தன்னிச்சையாக கடந்த அக்டோபர் 26 பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை பதவியிலிருந்து அகற்றியதும் புதிய பிரதமராக மஹிந்த ராஜபக்சேவை அதே நாளில் நியமித்தது மட்டுமல்ல, ரணில் விக்ரமசிங்கவுக்கு பெரும்பான்மை ஆதரவு காணப்படும் நாடாளுமன்றத்தை நவம்பர் 9 கலைத்து உத்தரவிட்டதும் உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் சாசனத்தில் புதிய திருத்தங்களின்படி 4.5 ஆண்டுகள் நிறைவு பெறாமல் நாடாளுமன்றத்தை கலைக்க முடியாது. அப்படியே கலைப்பதாக இருந்தால் நாடாளுமன்றத்தில் மொத்த உறுப்பினர்களில் 1/3 உறுப்பினர்களின் ஒப்புதல் இல்லாமல் நாடாளுமன்றத்தை அதிபர் கலைக்க முடியாது என்று இலங்கை அரசியல் சாசன சட்டப்பிரிவு 71 தெளிவுபடுத்துகிறது. இதன் அடிப்படையில் இலங்கை உயர்நீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதிபர் சிறிசேனாவின் உத்தரவுகள் செல்லாது என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. முந்தைய மஹிந்த ராஜபக்சேவின் செயற்பாடுகளின் விளைவாக இலங்கை ஏற்கனவே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்கிறது. மிக அதிகமான வட்டிக்கு சீனாவிடமிருந்து கடன் வாங்கி அதன் பாதிப்பில் சிக்கியுள்ளது. இந்தியாவின் நலனுக்கு எதிராக 2014 ராஜபக்சே சீனாவின் 2 அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்களை கொழும்பு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்க வேண்டிய நிர்பந்தம் அதனால் ஏற்பட்டது. அதிபர் மைத்ரிபால சிறிசேன பெய்ஜிங்குக்கு சென்று வந்தமை தொடர்ந்துதான் அதிரடி முடிவுகளை மேற்கொண்டு இலங்கையில் அரசியல் குழப்பத்துக்கு வழிகோலினார் என்பதை மறந்துவிட முடியாது. இதன் பின்னணியில் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவுக்கு ஆதரவாக சீனா செயல்படுவது தெளிவாகவே தெரிகிறது. வேறு வழியில்லாமல் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் பெற்றிருக்கும் ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதனால் அதிபருக்கும் இவருக்கும் இடையே நிலவும் கருத்து வேறுபாடுகள் மறைந்துவிட்டன என்றோ, மனக்கசப்புகள் தேர்ந்துவிட்டன என்றோ, ராஜபக்சே முற்றிலுமாக பின்வாங்கிவிட்டார் என்றோ கருதிவிடலாகாது. நாடாளுமன்றம் தனது 4.5 ஆண்டு பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் போது அதிபர் சிறிசேனா இதே அஸ்திரத்தை பிரயோகிக்க மாட்டார் என்பது என்ன நிச்சயம்? இலங்கையின் அரசியல் குழப்பத்திற்கு இப்போதைக்கு இடைவேளையே விடப்பட்டிருக்கிறது. முற்றுப்புள்ளி விழுந்துவிடவில்லை.